உலகமெங்கும் உள்ள வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான நோய்களுக்கு பல அரிய மருத்துவ குறிப்புகளை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கப் போகின்ற மருத்துவம் கடுமையான இருமல், சளி, ஜலதோஷம், மூக்கடைப்பு இவைகளை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம். அதாவது, தனக்கு வந்தால்தான் தலைவலி தெரியும் என்கிற பழமொழி மூலம் இந்த தலைவலியினுடைய வேதனையை பலவாறு அனுபவித்து இந்த பழமொழியை எழுதியுள்ளார்கள். ஆகையால் இவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்குரிய மருத்துவம். பொதுவாக இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள்: பார்வை நரம்புகள் உட்பட கடுமையான வலி தோன்றும், தலை முழுவதும் பாரமாக தோன்றும், தலையில் ஒரு 50 கிலோ அளவிற்கு சுமை ஏற்பட்டது போல் தலை கனம் ஏற்படும், தலைப்பகுதியில் குத்தல் குடைச்சல் ஏற்படும், காது அடைப்பு ஏற்படும், கண்களில் இருந்து நீர் கசியும், கண்கள் ஒரு வகையான சிவப்புத்தன்மை அடையும், கடுமையான மூச்சு விடுவதில் சுவாசம் திணறல் ஏற்படும், சளி ஜலதோஷத்துடன் மார்பு சளி கட்டிக்கொள்ளும், மூக்கிலிருந்து திரவம் கொட்டும், தும்மல் இவையெல்லாம் ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை நாம் பார்க்கலாம். ஒரு சில மருத்துவ நூல்களில் இந்த நோய்க்கான காரணம் என்னவென்றே தெரியவில்லை என்று கூறப்பட்டுள்ளன. பெரும்பான்மையாக நுரையீரல் குறைபாடு, நுரையீரலில் கடுமையான சளித்தொல்லை இருந்தால் இந்த நோய் விரைவாக தொற்றும். அடுத்ததாக குளிர்பானங்கள், கோடை காலத்தில் தொடர்ந்து நாம் குளிர்பானங்களையே பருகி வந்தால் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டு கடுமையான ஜலதோஷமும் மண்டை சளியும் நுரையீரல் பாதிப்பும் ஏற்படும். அடுத்ததாக புகை, புகைப்பிடித்தல் மூலமாக நிக்கோட்டின் என்கிற நச்சுத்தன்மை உடலுக்குள் சென்று இரத்தத்திலும் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலில் கலந்து நமக்கு தொற்று நோயை ஏற்படுத்தி கடுமையான இருமல் சளி அங்கு துர்நாற்றத்துடன் ஏற்படும். அடுத்ததாக தொடர்ந்து மது குடிப்பவர்களுக்கு கூட இந்த நோய் ஏற்படுவதாக ஆராய்ச்சி கூறுகின்றன. அடுத்ததாக ஒவ்வாமை, அலர்ஜி மூலமாக ஆஸ்துமா நோயும் ஏற்பட்டு இந்த நோய் ஏற்படுகின்றன. இந்த நோயை எளிமையாக போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அதற்கு முன்னால் இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில், இந்த நோய் கண்ட காலத்தில் தேவைப்படுவது ஓய்வு. அதிக அலைச்சல் இல்லாமல் ஓய்வை ஏற்படுத்தி கொண்டு குடிக்கின்ற நீரை நன்றாக காய்ச்சி வடிகட்டி பருகி வந்தாலே பாதி அளவிற்கு இந்த நோய் தொல்லை குறையும். அடுத்ததாக உணவு, குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து சற்று சூட்டுத்தன்மையுடன் உடைய காய்கறிகளையும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூதுவளை துவையல், துளசியை மென்று சாப்பிடுதல், தேன் 1/2 டீஸ்பூன் பருகி வருதல் இவையெல்லாம் தற்காலிகமாக இந்த நோயை நீக்கும். நிரந்தரமாக நீக்கி நுரையீரல் சளிகளையும் கரைத்து வராமல் பாதுகாக்கக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை, பட்டை, லவங்கப்பட்டை என பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. பட்டை மிக சிறந்த நறுமணமுள்ள காரத்தன்மையுள்ள ஒரு மூலிகை. இதை முகர்ந்தாலே பல வகையான நோய்கள் நம்மை விட்டு விலகும். இதன் நறுமணத்தால் மூளை புத்துணர்ச்சி அடையும், ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். சோர்ந்து இருக்கும்போது லவங்கம், ஏலக்காய், லவங்கப்பட்டை இதன் நறுமணத்தை முகர்ந்தாலே உடலுக்கு ஒரு தெம்பும் ஏற்படும். லவங்கப்பட்டை புற்றுநோய் செல்களை அடியோடு அழிக்கும், கடுமையான மூல வியாதியை போக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், இது வாத வலிகளை நீக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரும், மூட்டு நோயினால் ஏற்படுகின்ற வீக்கத்தை படிப்படியாக குறைக்கும், நுரையீரல் சளிகளை கரைத்து வெளியேற்றும், சளித்தன்மையினால் ஏற்படுகின்ற மூக்கடைப்பு தலைபாரம் இவைகளை போக்கும்.
இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் அருமருந்து என்பதால் நாம் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி, அரிசி திப்பிலி, திப்பிலி, கண்டந்திப்பிலி என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. திப்பிலி லாங் பெப்பர் என்று அழைக்கப்படுகின்றன. திப்பிலி மிக சிறந்த ஒரு கோழை அகற்றி, உடலுக்குள் ஏற்படுகின்ற அந்த சளி கோழையை படிப்படியாக கரைத்து வெளியேற்றி மனித வாழ்வை நீட்டிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மிளகும் திப்பிலியும். அதில் முதலிடம் பெறுவது திப்பிலி. திப்பிலி ரசாயனம் சித்த மருத்துவத்தில் புகழ்பெற்ற ஒரு ரசாயனம் ஆகும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் வறட்டு இருமல் உடையவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். திப்பிலி நுரையீரல் சளிகளை கரைத்து இலகச் செய்து வெளியேற்றி தூய்மையான காற்றை நுரையீரலுக்கு வழங்குகின்றன. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றும், கபஜுரம் வராமல் பாதுகாக்கும், தொண்டைக்கம்மல், குரலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவைகளை போக்கும். திப்பிலி ஒரு கிருமி நாசினி, இரத்தத்தை தூய்மை செய்யும் என்பதாலும் இது பல வகையான நோய்களுக்கு அருமருந்தாக விளங்கி சளி, ஜலதோஷம், மூக்கடைப்பு இவைகளை எளிமையாக நீக்கும் என்பதாலும் நாம் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. பெப்பர் என ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மிளகு வால் மிளகு, வெள்ளை மிளகு, மிளகு என மூன்று வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான மிளகும் பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டது. பொதுவாக மிளகு பிளட் பியூரிஃபையர் என்று அழைக்கப்படுகின்றன. இரத்த சுத்திகரிப்பானாக செயல்படும். ஈலை, இருமல், சளி, வறட்டு இருமல், ட்ரை காஃப், கக்குவான், ஊப்பிங் காஃப் இவைகளில் எல்லாம் அறவே நீக்கும். மேலும் தொண்டை பகுதியில் தோன்றக்கூடிய பல வகையான குற்றங்களை நீக்கும். குரல் கம்மல், தொண்டை புண், தொண்டை ரணம் இவைகளை முற்றிலும் மாற்றும். நுரையீரல் சளிகளை கரைத்து அழிக்கும். இது மூக்கு துவாரங்களில் ஏற்படுகின்ற பல வகையான குற்றங்களை போக்கும். சளி, ஜலதோஷம், தொடர் தும்மல், தலை பாரம் இவைகளை போக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். மது என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. தேன் ஒரு கிருமி நாசினி. தானும் கெடாமல் தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடாமல் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன். மனிதர்கள் தேனை போல் வாழ வேண்டும். ஏனென்றால் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் அவர்களையும் நன்மையை பாராட்ட வேண்டும் என்பது பொதுவான வாழ்வியல் முறையாகும். இதை தேன் அதை செவ்வனவே செய்கின்றன. மருந்து பொருளோடு சேர்ந்தால் மருந்தின் வீரிய தன்மையை இரட்டிப்பாக்கி நீண்ட காலம் மருந்து கெடாமல் பல வகையான நோய்களுக்கு அருமருந்தாக விளங்குகின்றன. பல வகையான பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவதால் இது அத்தனை நோய்களுக்கும் அருமருந்து. குறிப்பாக காய்ச்சலை போக்கும், இருமலை தணிக்கும். நோய் கண்ட காலத்தில் கூட அளவோடு தேனை பருகினால் உடல் புத்துணர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு வாரம் ஒன்று அல்லது இருமுறை கால் முதல் அரை தேக்கரண்டி தேனை உள்ளங்கையில் விட்டு நக்கி நாவினால் சுவைத்து சாப்பிட வர சொன்னால் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பேச்சு திறன் கூடும். இவ்வாறு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், மருந்தாக மாற்றக்கூடிய செயல்முறைகளையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.